ஈஸ்ட்ராம் ஹை ஸ்ட்ரீட்டில் எஸ் எஸ் ஆர் டெக்ஸ்டைல்ஸின் கோடைகால தள்ளுபடி விற்பதை நம்ப முடியாத விலை கழிவு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி நான்கு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு பதினொன்று தன்னிச்சையாக நடக்கக்கூடாது தமிழரசு கட்சி பொங்கியலும் சித்தார்த்தன் கலையரசனா சசிகலாவா மாவையா நடக்க போவது என்ன ஜாலில் வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட ஜோதி மீட்பு வெளியாகியுள்ள தகவல் ஸ்ரீலங்காவில் நடக்கப் போகும் மிக முக்கிய நிகழ்வு மத்திருத்தலத்திற்கு ஜாத்திரையை ஆரம்பித்துள்ள முல்லைத்தீவை சேர்ந்த பக்தர்கள் தமிழ் மக்களின் பிரச்சினை குறித்து கூட்டமைப்புடன் இனி பேசமாட்டோம் தினேஷ் கூறுகின்றார் அங்கீகாரம் பெற்று அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்போம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ராணில் குலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள மூன்று கட்சிகளும் மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஒரு கட்சி தனக்கு மட்டும் உரியது என உரிமை கொண்டாட முடியாது இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியின் புலோட்டமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தற்போது தமிழரசு கட்சி உட்பட மூன்று கட்சிகள் உள்ளன நடைபெற்று முடிந்துள்ள பாராளுமன்ற தேர்தல் கூட்டமைப்புக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்தை யாருக்கு வழங்குவதென பங்காளி கட்சிகளுடன் பேசி ஆலோசனை செய்ய வேண்டியது கட்டாயமாகும் மூன்று கட்சிகளும் ஒன்று கூடி ஆராய்ந்தே முடிவெடுக்க வேண்டும் ஆனால் தமிழரசுக் கட்சி அவ்வாறு செய்யாமல் தமிழரசுக் கட்சியின் தலைவர் சேனாதி சேனாதிராசாவுக்கு கூட தெரியாமல் கட்சியின் செயலாளர் ஒருவருடைய பெயரை சிபாரிசு செய்துள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்தேன் இவர்கள் இப்படி நடந்து கொண்டமை மிகவும் தவறான செயற்பாடாகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள மூன்று கட்சிகளும் மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்து தேசிய பட்டியல் ஆசனத்தை ஒரு கட்சி தனக்கு மட்டுமே உரியது என உரிமை கொண்டாடுவது மிகவும் கவலையான தவறான விடயமாகும் ஆகவே அவ்வாறான தவறுகள் நடக்குமாக இருந்தால் நாம் மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்போம் இது தொடர்பில் எம்முடன் உள்ள இன்னொரு கட்சியான டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனுடனும் பேசியுள்ளோம் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனம் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராசாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினர் நியமனம் தொடர்பில் சம்மதம் இல்லாத தரப்பினர் தலையிட்டதும் அது தொடர்பாக அவர்கள் நடந்து கொண்ட விதமும் அதிருப்தியளிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதிராசா தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவிராஜ் சசிகலாவையே பிரேகரிக்க இருந்ததாகவும் எனினும் கட்சியினதும் மற்ற பலரது அறிவுரைகளின்படியே தான் அந்த நியமனத்தை பெற்றுக்கொள்ள சம்மதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் நாவிதன்வழி பிரதேச சபைத் தவிசாளருமான தவராசா கலையரசன் நியமிக்கப்பட்டமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அவரது நியமனம் கட்சியினால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது எனினும் நேற்று முன்தினம் வழியாகி இருந்த வர்த்தமானியில் கலையரசனது பெயர் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக மாவை சேனாதிராசாவிடம் ஊடகம் ஒன்று நேற்று வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கலையரசனது நியமனத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் அந்த முடிவை யார் எடுத்தார்கள் என்பதுதான் எமது கேள்வி கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடன் இது தொடர்பாக கலந்துரையாடாமல் இந்த முடிவு சம்பந்தமில்லாதவர்களால் எடுக்கப்பட்டுள்ளது நான் இத்தேசிய பட்டியல் நியமனத்தை பெற்றுக்கொள்ள நினைத்திருக்கவில்லை எனினும் தமிழரசுக் கட்சி மட்டத்திலும் எமது புலம்பெயர் கட்சி உறுப்பினர்கள் மட்டத்திலிருந்தும் என்னை பெற்றுக்கொள்ளுமாறு கூறியதன் பின்னரே நான் சம்மதித்தேன் எனினும் நான் சசிகலா ரவிராஜியே தேசிய பட்டியலுக்காக பிரேகரிக்க இருந்தேன் எனினும் கலையரசு நியமிக்கப்பட்டமைக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனினும் அந்த முடிவை கட்சியுடன் கலந்துரையாடாமல் சம்பந்தமில்லாத தரப்பினர் நடந்து கொண்ட விதமே அதிருப்தி அளிக்கின்றது இதேவேளை தேசிய பட்டியல் பெயர் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை மீளப்பெறுவதா அல்லது அதனையே அமுல்படுத்துவதா என்பது தொடர்பாக நாம் கட்சி மட்டத்தில் கலந்துரையாடியே தீர்மானிக்க முடியும் என்றார் யாழ்ப்பாணம் நீர்வேலி வடக்கு பகுதியில் வேனில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட ஜுவதி கோப்பாய் போலீசாரால் நேற்று மல்லாகத்தில் வைத்து மீட்கப்பட்டுள்ளார் நீர்வேலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு வெள்ளைவனில் சென்ற நான்கு பேர் கொண்ட குழுவினர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து இருபது வயது மதிக்கத்தக்க ஜுவதியை கடத்திச் சென்றதாக அவரது பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர் இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட கோப்பாய் போலீசார் மெல்லாகம் பகுதியில் வைத்து நேற்று ஜுவதியையும் கூட்டிச் சென்ற பிரதான சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கடத்தப்பட்ட கூறப்படும் ஜுவதி குறித்த இளைஞனை நீண்ட நாட்களாக காதலித்து வந்ததாகவும் ஜுவதி வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இளைஞன் ஜுவதியை கூட்டிக் கொண்டு சென்றுள்ளதாகவும் குறித்த யுவதி தெரிவித்துள்ளார் அத்துடன் தாம் வெள்ளைவேனில் செல்லவில்லை என்றும் மோட்டார் சைக்கிளில் சென்றே யுவதியை அழைத்துச் சென்றதாகவும் இவரின் பெற்றோர் வேண்டுமென்றே என் மீது குற்றம் சுமத்தியுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் குறித்த இளைஞன் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞனும் இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இன்று வரலாற்று சிறப்புமிக்க கண்டிஸ்ரீ தலதா மாளிகையில் மகுள் மடுவ என்று அழைக்கப்படும் விழா மண்டபத்தில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளது அரசாங்க முறையின் அமைச்சரவை அமைச்சர்கள் தலதா மாளிகையின் மகுள் மடுவ விழா மண்டபத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் முதல் தடவை இதுவாகும் இது இலங்கை அரசியல் மற்றும் வரலாற்று பதிவுகளில் முக்கிய இடத்தை வகிக்கின்றது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தலைமையில் மேற்படி சத்திய நிகழ்வு நடைபெறுவதுடன் புதிய அமைச்சரவையில் இருபத்தி எட்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் நாற்பது ராஜாங்க அமைச்சர்களும் இடம்பெறுகின்றனர் அவர்கள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் நிகழ்வில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் ராஜாங்க அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்தன நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் சூழ்நிலை காரணமாக சுகாதாரத்துறையினரின் வழிகாட்டல்களை பின்பற்றி மிக எளிமையாக குறைந்தளவானோரின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் அனுபவம் சிரேஷ்டத்தன்மை தொழிற்சார் பின்னணி ஆகியவற்றை கருத்திற்கொண்டு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக மடு திருத்தலத்தை நோக்கி புறப்பட்டுள்ளனர் குறித்த யாத்திரை பயணம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் புனித தலமான மடு ஆலயத்தின் திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் யாத்திரிகர்கள் மடு திருத்தலத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆகிய பிரதேசங்களில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பாத யாத்திரிகள் நேற்று நேற்று காலை முல்லைத்தீவிலிருந்தும் புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்தும் ஓட்டு சுட்டான் வீதியூடாக மாங்குளம் நோக்கி புறப்பட்டனர் மாங்குளத்தை சென்றடையும் யாத்ரீகர்கள் மாங்குளத்திலிருந்து வெள்ளாங்குளம் வீதியூடாக வன்னி விளாங்குளம் பகுதியை சென்றடைந்து அங்கிருந்து நட்டாங்கடல் சென்று பதிமூன்றாம் திகதி இரவு நட்டாங்கடல் பகுதியில் தங்கியிருந்து பதினான்காம் திகதி அதிகாலை நட்டாங்கடலிலிருந்து பாலம்பட்டி தட்சணா ஊடாக மடுத்தளத்தை சென்றடைந்து அன்றிரவு ஆலயத்தில் நடைபெறும் விசேட பிரார்த்தனைகளிலும் பதினைந்தாம் திகதி திருநாள் திருப்பலியிலும் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடன் பேசுவதற்கான எந்த தேவையும் அரசுக்கு கிடையாது எங்களுடன் இணைந்துள்ள தமிழ் பிரதிநிதிகளுடனேயே அது குறித்து பேசுவோம் என ராஜபக்ச அரசின் முக்கிய உறுப்பினர்களுடனான தினேஷ் குனேவர்த்தன தெரிவித்துள்ளார் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு அவர் விளங்கிய செவிலேயே இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் நாங்கள் நாங்கள் மட்டுமே தமிழ் மக்களுக்கு இருக்கின்றோம் என கூறிக்கொண்டு பிரிவினைவாதம் பேசிக் கொண்டிருந்த கூட்டமைப்பினரை தமிழ் மக்களே நிராகரிக்கும் நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது அவர்களின் வாக்கு வீதத்திலும் சரிவு ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமையில் நாங்கள் மட்டுமே தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என அவர்கள் கூறிக்கொண்டிருக்க முடியாது இதனால் அவர்களுடன் எங்களுக்கு பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது தற்போது அரசில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் இருக்கின்றனர் அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க நடவடிக்கை எடுப்போம் முதலில் தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியை முக்கியம் அதனை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் எமது உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய வகையில் தமிழ் தேசத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வவுனியா கரகராயன்குளம் பகுதிக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த அவர் அங்கு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தாயக நிலப்பரப்பிலே பல மாவட்டங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்றன வன்னி மாவட்டத்தையும் அந்த நிலைமைக்கு கொண்டு செல்கின்றார்கள் எனவே இந்த தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய நிலைமை தொடர்பாக நாம் ஆராய வேண்டும் என்று புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படவிருக்கின்றது அது ஒரு ஒற்றையாட்சியாக இருக்க போகின்றது அதனை ஆதரிக்கப் போவதாக கூட்டமைப்பு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது ஒற்றுமை என்ற கோஷத்தை விக்னேஸ்வரன் மீண்டும் வலியுறுத்த தொடங்கியுள்ளார் இவர்கள் அனைவரும் இணைந்து தமிழ் மக்கள் தாங்களாகவே விரும்பி ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக உலகிற்கு காட்ட முனையும் செய்தியை நாம் முறையடிக்க வேண்டும் அந்த புதிய அரசியலமைப்பானது சர்வஜன வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டால் வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஏகோபித்த எதிர்ப்பை நிலைநாட்டியே ஆக வேண்டும் எனவே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ற சதியை முறியடிப்பதற்கு மக்களை அணிதிரட்டி கட்டமைக்கும் பணிகளை நாம் மேற்கொள்ள உள்ளோம் ஜாலில் மாத்திரமன்றி ஏனைய மாவட்டங்களிலும் அதனை முன்னெடுப்பதற்காக எமது கட்சியைச் சேர்ந்த கஜேந்திரனுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கியிருந்தோம் எனவே பொறுப்பு என்ற விடயத்தை இறுக்கமாக முன்னெடுப்பதன் ஊடாக மாத்திரமே அவர்கள் எங்களை திரும்பி பார்க்கும் நிலைமை உருவாகும் என குறிப்பிட்டுள்ளார் உயிட்டாறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் பிரதமர் ராணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் சட்ட ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்கவுக்கும் முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவுக்கும் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ராணில் விக்ரமசிங்க சாகல ரத்நாயக் ஆகியோரை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ருவான் விஜயவர்த்தனவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் முன்னிலையாகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது